மகாராஷ்டிராவை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மலைப்பகுதியில் கார் ஓட்ட கற்றுக்கொண்டிருந்த போது கிளட்சுக்கு பதில் ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் 300 அடி பள்ளத்தில் கார் விழுந்து சுக்குநூறானது. இந்த சம்பவம் குறித்த முழு விபரம் இதோ. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே நகர் சென்னை. மகாராஷ்டிராவில் மலையின் மீது காரை பின்னோக்கி அதாவது ரிவர்ஸ் கியரில் இயக்கிய போது திடீரென அந்த கார் 300 அடி பள்ளத்தாக்கில் பாய்ந்தது. இதில் காரை ஓட்டிய இளம்பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை அந்த பெண்ணின் நண்பர் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். கார் ஓட்ட பழகிய போதுதான் இந்த கோர விபத்து நடந்துள்ளது. இந்த வீடியோ வெளியாகி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மதியம் ஸ்வேதா தீபக் என்ற 23 வயது இளம்பெண் ஒருவர் கார் ஓட்டி பழக அவரது நண்பர் சூரஜுடன் அவுரங்காபாத்திலிருந்து கலிபஞ்சன் ஹில்ஸ் மலைப்பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது சூரஜ் கீழே இறங்கி ஸ்வேதா காரை ரிவர்ஸ் எடுப்பதை வீடியோவாக எடுத்துள்ளார். அந்த இளம்பெண் ரீல்ஸ் எடுப்பதற்காக காரை ஓட்டியுள்ளார். அப்போது வீடியோ எடுப்பதால் கவனம் சிதறிய ஸ்வேதா கிளட்சை பிடிப்பதற்கு பதில் வேகமாக ஆக்சிலேட்டரை அழுத்தியுள்ளார். ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் கார் பின்பக்கமாக படுவேகமாக சென்று 300 அடி பள்ளத்தில் விழுந்துள்ளது. கார் ஓட்ட தெரியாத அவர் அங்கு காரை ஓட்ட பழகியதோடு அதனை ரீல்ஸாக எடுக்க முயன்றுள்ளார். அவரது நண்பர் கிளட்சை அழுத்த சொல்லி கத்தியும் பதற்றத்தில் அந்த இளம்பெண் ஆக்சிலேட்டரை அழுத்தியுள்ளார். இதனால் பள்ளத்தில் காருடன் விழுந்த அவர் காருக்குள்ளேயே இறந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு கார் மோசமாக எலும்புக்கூடாக இருக்கும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரை கற்றுக்கொள்ளும் போது ஆளில்லாத மைதானத்தில் முறையாக பயிற்சி அளிப்பவர்களின் மேற்பார்வையில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.